இந்த காலத்து பசங்கிட்ட அப்பா சென்டிமெண்ட் சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது, அம்மா சென்டிமெண்ட் சொன்னா எது வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் என்னை பத்தி சொல்லாம உன்னை பத்தி சொன்னேன். பாத்தியா, வாய் மூடிட்டு எப்படி உள்ள என்னடா உள்ள போனவன் பேக்கோட திரும்பி வெளியே வரானு பாக்குறீங்களா? ஹாஸ்டல்ல பசங்க ரூம் தான் கொடுப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போறதால அம்மா மேல எனக்கோ இல்ல என் மேல அம்மாக்கோ பாசம் குறைஞ்சிரும்லாம் நீங்க நினைக்காதீங்க. எனக்கும் அம்மாக்கும் இருக்கிற பாசம் என்னைக்கும் ஒரே மாதிரி தான். இதுக்கு நடுவில் எந்த பொண்ணு வந்தாலும் எனக்கு பெருசு இல்லை. ஏன்னா இது வேற அது வேற, அதனால அதை கொண்டு வந்து இதில் லிங்க் பண்ணோன்னு நினைக்காதீங்க. நாம இதுக்கெல்லாம் அவசர மாட்டோம்ல. டேக் கேர் ஆஃப் மை மதர் டாடி. மட்டுமா? Bye. See you. Rara. ஹாஸ்டலுக்கு ராரா ராரா லக்கேஜோட ராரா. விட்டு விட்டு துரத்தப்பட்ட ஒரு இளைஞனின் நிலைமையை பார். என்ன கொடுமை சரவணா இது? கொடுமை இல்லடா, கொழுப்பு. நான் அப்பவே சொன்னேன் பென்ஸுக்கார் வேணாண்டா பஸ்ஸே போதும்னு. கேட்டானா இன்னைக்கு ஷேர் ஆட்டோல ஏறி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கூட ஹாஸ்டல்ல ஷேர் பண்ணிக்க வந்திருக்கான். டேய், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இப்படியே வெளியே போயிடுறேன். ஸ்டாப். இதுனா எம்எல்ஏ ஹாஸ்டலா? வெறும் சொந்தக்காரங்களா தங்கறதுக்கு? ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல், யார் வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். பெத்தவங்கள மறந்துட்டு காதலிதான் முக்கியம் நினைக்கிறவனை வீட்டை விட்டு துரத்தாதவன் அப்பனும் இல்ல. வீட்டை விட்டு வந்தவனுக்கு இடம் கொடுத்து அவன் காதல ஜெயிக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாதவன் நண்பனும் இல்ல. நண்பா கறிட்டு ஹலோ அஞ்சலி. ரவி, எல்லாரும் முன்னாலையும் ஏன் காதல சொன்ன? எங்க அம்மா இனிமே என்ன காலேஜுக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களான்னு சந்தேகமா இருக்கு. உங்க அம்மா உன்ன காலேஜுக்கு அனுப்புறாங்களோ இல்லையோ, என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்க. ஹாஸ்டலுக்கு? என்ன சொல்ற? உங்க அம்மா என் தங்கச்சிய ஒரு ராத்திரி கடத்தி வச்சு எங்க அப்பாவை மிரட்டி இருக்காங்க. எங்க அப்பாவும் உன்னை மறந்துட சொல்லி என்ன வீட்டை விட்டு துரத்திட்டார். நான் உன்னை மறக்கலனா என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணலாம், மறந்துடலாமா? என் தங்கச்சி உங்க அம்மா கடத்தி வச்சதால எங்க அப்பா பயந்துட்டாரு. அவர் ஹோல் சிலபஸ், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் நியூ சிலபஸ். பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ற சாமியாரையும் பாதிரியாரையும் உள்ளத்துக்கு போடுற காலம் இது. நாளைக்கு என் தங்கச்சி மட்டும் கோர்ட்டுக்கு வந்து உங்க அம்மா தான் அவளை கடத்துனாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்க, அப்புறம் பெரிய நாகி ரொம்ப சின்ன நாகி ஆயிடுவாங்க. பாய மூடுறா பொறுக்கி. யாரு? லேடி டோனா? வயசு பசங்க ஜாலியா போன்ல பேசும்போது இப்படி ஒட்டு கேக்குறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏதோ கிட்னாப்பிங் மேட்ருங்கிறதால நான் அவகிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். இதுவே லவ் மேட்டரா இருந்து நான் ஏதாவது எசக்கு பிசுக்கா பேசி அது உங்க காதல விழுந்திருந்தா அப்புறம் அது எங்க காதலுக்குல அசிங்கம்? Shut up you bloody fool. உங்க பொண்ண கட்டிக்கு போற மாப்பிள்ள கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பாண்டி. நான் அவசரப்பட்டு உங்களை மாதிரி வார்த்தை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். வச்சுட்டா விட்டுருவனா? நாளைக்கு என் தங்கச்சி மட்டும் கோர்ட்டுக்கு வந்து உங்க அம்மா தான் அவளை கடத்தினாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்க, அப்புறம் பெரிய நாகி ரொம்ப சின்ன நாகி ஆயிடுவாங்க. டே ரவி, என்னடா வாடன் வேலைக்காரி எடுத்துன்னு ஓட்டானா? உங்க அப்பா வந்திருக்காரா? அப்பாவா? ரவி எந்த பிளாக்ல? இதோ வரான் பாருங்க சார். இப்போ நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து நாலு நாளாக அம்மா சாப்பிடல, டாக்டர் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க, உன்னை உடனே பார்க்கணுன்னு அம்மா ஆசைப்படுறாங்க, இதானே சொல்ல வந்திருக்கீங்க? அப்பா, அம்மா பசி தாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் கூட சண்டை போட்டுட்டு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்றத நானே பார்த்துருக்கேன். அதனால் மறுபடியும் இந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் சொல்லி என்னை வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்காதீங்க. நான் வரமாட்டேன், வந்தால் அஞ்சலியோட தான் வருவேன். நானும் அதை சொல்லதான்டா வந்தேன். அந்த பெரிய நாயகி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே விலை பேசிட்டாடா. நீங்க ஒரு டியூட்டோரியல் காலேஜ் ப்ரொஃபசர், மிஞ்சி மிஞ்சி போனா மாசம் 15,000 சம்பளம் வாங்குவீங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத பணத்தை நான் ஒரே செக்ல தரேன், வாங்கிக்கங்க. இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எந்த ஊருக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஊர்ல உங்களுக்கு பங்களாவோட 10 ஏக்கர் நிலமும் தரேன்.
நீங்கள் உங்கள் புள்ள உங்கள் பொண்டாட்டி உங்கள் பொண்ணு எல்லாரும் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆயிடுங்க. என்ன உன் வீட்டுக்கு வரவழைச்சி செருப்போட சம்பந்தப்படுத்தி அவமானப்படுத்தின, அதை நான் பொறுத்துக்கிட்டேன். ஒரு ராத்திரி என் பொண்ணை கடத்தி வச்சு என்னை மிரட்டின, அதையும் தாங்கிக்கிட்டேன். இப்ப என் வீட்டுக்குள்ள வந்து என்னையும் என் குடும்பத்தையும் வேலை பேச நினைக்கிற பார், அதை என்னால அவமானத்தை வேண்டாலும் ஒருத்த சகிச்சுக்கலாம், ஆனா தன்மானத்தை இழக்கிறது தற்கொலைக்கு சமம். நான் ஒரு டியூட்டோரியல் காலேஜ் ப்ரொஃபஸர் தான், எங்க தொழில் என்னன்னு தெரியும்ல, ஃபெயில் ஆனவங்கள பாஸ் ஆக வைக்கிறது. என் பிள்ளைய ஏதோ ஒரு வகையில் எதுலையோ பாஸ் ஆகணும்னு நினச்சிருக்கான், ஆனால் நான் அவனை ஃபெயில் ஆகணும்னு முடிவு பண்ணேன். செய்கிற தொழிலுக்கு துரோகம் செய்ய நினச்சதுனால தான் ஒன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கு எங்களை வேலை பேச வந்துட்டீங்க. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, ஓ மக தான் என் மருமக, அவளை தான் என் மக கட்டிப்பான். முடிஞ்சா நீ அதை தடுத்து பார், போ போ. நீ எந்த வரதராஜ வாண்டியா தங்கச்சியா இருந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவ பொண்ணோட தான் நீ நம்ம வீட்டுக்கு வர. அப்பா, இந்த பரீட்சையில நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகி உங்க ஆசீர்வாதத்தை வாங்குறேன். இன்னொரு தடவை அந்த பையன் ஹாஸ்டல்ல இருந்து போன் பண்ணான்னு நீ அவங்க கூட பேசின, எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு நான் முடிவு பண்ணிடுவேன். என்னால ரவியோட தங்கச்சி ஒரு ராத்திரி தனிமையில கஷ்டப்பட்டா, எனக்காக தான் இன்னைக்கு ரவி வீட்டை விட்டு போனா. இப்ப என்னாலதான் அவங்க அப்பா அம்மா அவனை பிரிஞ்சிருக்காங்க. நீ அவங்களை பிரிக்கும் போது நான் அவனோட சேரக்கூடாதா? அஞ்சலி, அந்த ப்ரொஃபசர் பொண்ணை கடத்துற தைரியம் உனக்கு இருக்கும் போது அவர் பையனை காதலிக்கிற தைரியம் எனக்கு வரலனா, நான் உன் பொண்ணே. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்ட உடனே துடிச்சு போய் ஓடி வந்திருக்கீங்களே. இந்த அண்ணனுக்கு எப்பவும் ஒரு நினைப்புதாம்மா. போதுமா, உங்கள்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்கேன், இன்னும் ஏன் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எல்லா பொறுப்பையும் மருமகிட்ட ஒப்படைச்சிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தானே. இவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் தானே என்ன? இவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த தாய்மாமனுடைய கடமை. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு சொல்லு, உன் சார்பாக நான் பேசி முடிக்கிறேன். என் மருமக இங்கே இருக்கும்போது நான் என்ன வெளியே தேடணும்? நான் அடிதடி பண்ணிக்கிட்டு அங்கே பாம்பேயில் என் ரூட்டே தனி. நீ என் பிள்ளைய விரும்ப மாட்டேன்னு நினச்சி நான் கேட்காம இருந்தேன். என் பிள்ளைய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இவன் நான் என் ரூட்டில் வளர்க்கலை, எம்சிஏ படிக்க வச்சுருக்கேன். இப்போ தனியாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம், ஆறு முடிஞ்சவனா கல்யாணம். என்ன சந்தோஷம் தானே?